தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று பங்கு குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித ஜான் மரியவியானியினுடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஆர்ஸ் நகர புனிதராக மிகச்சிறந்த பணியை ஆற்றி பாவ சங்கீர்த்தனத்தின் ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக இறைவனை விட்டு பிரிந்து வாழ்ந்த கடுமையான கடின மனது படைத்தவர்கள் மக்கள் நிறைந்த அந்த ஊரையே கடவுளுக்குரிய பிள்ளைகளாக அவர்களை மாற்றினார். மிகச்சிறந்த பணியை ஆற்றினார். இன்று மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து குருக்களுக்காக, முக்கியமாக பங்கு தந்தையர்கள் பாதுகாவலராக இப்பொழுது ஜான் மரியவியானி இருக்கின்றார். இந்த நாட்களிலே அப்புனிதர் வழியாக நம் அனைத்து பங்கு குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் இன்னும் அதிக ஆர்வத்தோடு மக்கள் பணியிலே ஆர்வமாய் ஈடுபட இந்த திருப்பலி இறையர்களை கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கிற பாவங்களை ஏற்றும் மனவருந்து மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக குடும்ப உறவுகள், பெற்றோர்கள் அனைவரையும் திறந்துவிட்டு பங்கு மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிற குருக்களை விமர்சித்த நேரங்களுக்காகவும், அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்ததற்காகவும், அவர்களை துன்பப்படுத்தியதற்காகவும், அவர்களுக்காக துணை நிற்காததற்காகவும், நம்முடைய குருக்களுக்கு நம்மாலான உதவியை செய்யாமல் இருந்த நேரங்களுக்காக மனவருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல் இறைவன் நம் இதற்கம் இத்தனை பாவங்கள் நினைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை இரக்கமாயிரும், கிறிஸ்துவை இரக்கமாயிரும், ஆண்டவரை இரக்கமாயிரும். மந்தாடுவோமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, அருட்பணியாளரான புனித ஜான் மரியவியானியை அருட்பணியில் வியக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சியை அடைய ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் 3:16-21 முடிய உள்ள இறை வசனங்கள். அந்நாட்களில் ஆண்டவரி வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில், அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்துக்கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்ற பழியோடு சாவர். ஆனால் அவர்களது இரத்த பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீய செயலினின்று தம் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். நீயோ உம் உயிரை காத்து கொள்வாய். நேர்மையாளர் தம் நேர்மையினின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்திலேயே சாவர். அவர்களுடைய நற்செயல்கள் நினைக்கப்பட மாட்டா. ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலேயே சுமத்துவேன்.
மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்ததால் அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்துக்கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலறிப்பாடு: உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மறுபடி கூறுகிறேன், திருப்பிச் சொல்லுங்கள். உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரி, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரி, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி: உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி: உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒன்பதாம் அதிகாரம் 35 வசனம் முதல் 10 அதிகாரம் முதல் வசனமுடைய: அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரெல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஒட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குருத்துவ பணி, மக்களுக்கான பணி. மக்கள் இன்றி குருக்கள் இல்லை. குருக்கள் இன்றி மக்களுக்கு திருவருட் சாதனங்கள் இல்லை. குருக்கள் தான் ஒவ்வொரு சபையிலும் மக்களுக்கான திருவிருந்தை நிறைவேற்றுகிறார். குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை. குருக்களுடைய வார்த்தைகளை ஏற்று கடவுள் அப்பத்தையும் ரசத்தையும் இயேசு கிறிஸ்து தன் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி நமக்கு கொடுக்கின்றார். இந்த திருப்பலி தான் குருக்களுக்கும் மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஜபம், இறை அனுபவம். இயேசுவின் பாடுகள் மரண உயிர்ப்பையும் மீண்டும் நினைவு கூறுகிற நடைமுறையிலே அவருடைய அனுபவங்களை பீடத்திலேயே அனுபவிக்கக்கூடிய அருளை இறைவன் நமக்கு தருகின்றார். இயேசு மறுபடியும் சாவதில்லை, மறுபடியும் உயிர்ப்பதில்லை. ஒரே ஒரு முறை நடைபெற்ற அந்த மறைபொருளை இந்த திருப்பலி பீடத்திலே அதை நினைவு கூறுகின்றோம். இந்த திருப்பலியினுடைய மகத்துவம் குறைந்து போயிருக்கிறது. இந்த கூடுகை, திருப்பலிக்கான கூடுகை, திருப்பலி நடைபெறாத இந்த காலகட்டத்திலே அது இறை திட்டமா, மனித திட்டமா? ஆனால் இன்று குருக்கள் இறை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து
கடவுளுக்கு நன்றி பலி செலுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இந்த காலகட்டத்திலே இணையதளத்தின் வழியாகவே மக்கள் திருப்பலியை பார்த்து பங்கெடுக்க ஒரு வாய்ப்பு கட்டாயமாக கொடுக்கப்படுகின்றது. மக்களுக்கு வேறு வழியின்றி இதை பார்க்கக்கூடிய சூழல். மக்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக இந்த இணைய வசதி பயன்படுத்தி பல குருக்கள் மாதா டிவி மக்களுக்கான திருப்பலியை இணையதளத்தின் வழியாக வெர்ச்சுவல் யூக்கரிஸ்ட் வெர்ச்சுவல் மாஸ் செலிப்ரேஷன் கொடுக்கிறார்கள். ஆனால் நேரடியாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலிக்கு இடையாக ஈடு எதுவுமே இல்லை. ஆனால் வேறு வழி என்று இணையத்தின் வழியாக நாம் திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றி உங்களுக்கு வழங்குகிறோம். மக்களும் நீங்கள் அதில் பங்கெடுக்கிறீர்கள். எல்லோரும் அவர்களுடைய பங்கிலிருந்தும் அவர்களுடைய அருங்குடை இயக்கங்களிலிருந்தும் இந்த திருப்பலிகள் வழங்கப்படுகிறது. பலர் பல வகைகளிலே யூடியூப் மூலமாக வெப்சைட் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக இந்த திருப்பலியை நேரலையாகவும் பதிவு செய்யப்பட்ட திருப்பலியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் ஒரு முறை சொன்னார், நீங்கள் திருப்பலி திருப்பலி நீங்கள் இணையத்தில் பார்க்கிற பொழுது அந்த டிவிக்கு முன்னால் ஒரு டேபிளில் மேரி பிஸ்கட் வைத்து விடுங்கள், அப்பத்தை விட்டு அனைவரும் பகிர்கிற பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை மேரி பிஸ்கட்டை வைத்து அதை நீங்கள் சாப்பிடுங்கள், இந்த நற்கருணையா நினைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சில ஏன் நாம் மேரி பிஸ்கட் வாங்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கு வாங்குகிற அப்பங்களையும் அந்த ரசத்தையும் வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். அந்த சமயத்திலே அந்த பீடத்திலே 10 பேர் இருந்தால் 10 அப்பத்தையும் கொஞ்சம் ஒயினை ஊத்து வைத்து விடுகிறார்கள். இந்த திருப்பலி சமயத்தை அதை குடிக்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள். வெர்ச்சுவல் யூக்கரிஸ்ட் வெர்ச்சுவல் யூக்கரிஸ்ட் மாதிரி வெர்ச்சுவல் ஹோலி மாஸ் மாதிரி அவர்கள் அந்த அப்பத்தை குருக்களிலே ஜபம் செய்கிற பொழுது அதுவும் அப்பமாக மாறுகிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டு அந்த சிஎஸ்சி மக்கள் செய்கிறார்கள். இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபையிலும் அங்கங்கு நிறைவேற்று இது மாதிரி செய்வதாக, அதை பார்த்து நாமளுமே செய்யக்கூடாது என்று சொல்லி அப்பத்தையும் ரசத்தையும் வைத்து அவர்கள் உண்மதாக காதுவாக்காக காது வழியா நமக்கு ஒரு செய்தி வந்தது. ஆனால் உண்மையாக இருக்காது என்றுதான் நம்புகிறேன். சிஎஸ்சி மக்கள் அது இப்படியாக பல இடங்களிலே செய்கிறார்கள். கத்தோலிக்க திரு அவையிலும் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இப்படியும் செய்வதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்புக்கின சகோதர சகோதரர்கள், அதெல்லாம் திருப்பலி கிடையாது. அன்பு என்கிற வார்த்தை வடிவில் தான் இருக்கிறது. அது செயல் வடிவம் பெறுகிற பொழுதுதான் அந்த அன்பு உயிர் பெறுகிறது. போல இந்த திருப்பலி பீடத்திலே நேரடியாக திரு ஆலயத்திற்கு வந்து திருப்பலி குருக்கள் முன்னால் நிறைவேற்றுகிற அந்த திருப்பலியும் அர்ச்சிக்கப்படுகிற அந்த அப்பங்களும் மட்டும்தான் நற்கருணையாக இயேசுவின் உடலாம் ரத்தமாக மாறுகிறது. இணையத்தின் வழியாக டிவிக்கு முன்னால் வைத்து குருக்கள் சொல்லுகிற ஜபத்தின் வழியும் வழியாக அந்த பலனும் அந்த டேபிள் மீது வைத்திருக்கிற அந்த அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாம் ரத்தமும் மாறுகிறது என்பதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை, தவறான சிந்தனை. அன்பிக்கினவர்களே, குருக்கள் தான் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த ஜான்மரி ஞானியை கல்வியிலே ரொம்ப பின்தங்கியிருக்கிறார். படிப்பறிவு இல்லாத படித்து அந்த குருமடத்திலே பாஸ் பண்ண முடியாமல் தேர்ச்சி பெற முடியாதவராக இருக்கிறார். ஆனால் ஒரு கழுதையின் தாடை வைத்துக் கொண்டு கடவுள் அத்தனை அற்புதம் செய்தவர், இந்த படிப்பறிவு இல்லாத ஒருவனை கொண்டு கடவுள் என்னை பயன்படுத்துவார் என்று அவருடைய நம்பிக்கையை பார்த்து அவரை குருவாக உயர்த்துகிறார்கள். ஆர்ஸ் நகர் என்கிற ஒரு இடம் பங்கு மோசமான பங்கு கொடுமை நிறைந்த மக்கள், அந்த மக்கள் மத்தியில் பணியாற்ற யாரும் போவதில்லை. இவரை அனுப்புகிறார்கள், அவர் சந்தோஷமாக போகிறார். அங்கு கடுமையான ஜபம் தவம் இருந்து அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்களை மனமாற்ற கோயிலுக்கே வராத அந்த மக்களை கிறிஸ்துவுக்குரியவர்களாக விசுவாச நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக முதலில் அவர்கள் பாவத்தை அகற்ற வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வைக்க வேண்டும். அந்த பாவம்தான் இவர்களை
இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. சாத்தான் அவர்களை கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி பாபத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அருள் சாதனத்தை இவர் கையில் எடுக்கின்றார். நீதிகளுக்கு சென்று அங்கே ஒவ்வொரு அருள் சாதனத்தை அவர் வழங்குகிறார். ஒரு நாளைக்கு பல 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 நேரங்கள் இந்த ஒப்புரவு அருள் சாதனத்திற்காக மக்களை தேடி சென்று ஒப்புரவு அருள் சாதனை வழங்கினார். படிப்படியாக அந்த மக்கள் மனம் மாறி பாவ சங்கீர்த்தனம் செய்து ஒப்புரவு பெற்று கடவுளோடு இணைந்து மிகச்சிறந்த பங்காக அவரை உருவாக்கினார். உருளைக்கிழங்கு மட்டுமே அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். கடுமையான உணவு பத்தியம் இருந்து உபவாசம் இருந்து மக்களுக்காக கடுமையாக பாடுபட்டார். அந்த மக்களை நல்ல பங்கு மக்களாக உருவாக்கினார். ஆகவேதான் திரு அவை அவரை பங்கு குருக்களின் பாதுகாவலராக அவர் நியமித்திருக்கிறார். பங்கு குருக்கள் குருக்கள் மக்களுக்காக தன் உடன் பிறந்தவர்கள் உறவுகள் தன்னுடைய சொந்த குடும்பத்தை எல்லாவற்றை விட்டுவிட்டு அதையெல்லாம் தியானம் செய்துவிட்டு மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறார். அந்த குருக்களை மதித்து நடக்க வேண்டும். குருக்கள் அத்தனை பேரும் புனிதர்கள் என்று சொல்லிவிட முடியாது. எல்லாவற்றிலும் நாம் எதிர்பார்ப்பதைப் போல மிகச்சிறந்த மனிதர்களாக இருக்க முடியாது. பலவீனமானவர்களையும் பாவிகளையும் தான் கடவுள் தம் பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களை விட குருக்கள் சற்று குறைவான கல்வி அறிவு படைத்தவராகவோ திறமை படைத்தவராகவோ ஆளுமை படைத்தவராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் குருக்கள் நீங்கள் எந்த நிலையிலும் அவர்களைப் போல மாறவே முடியாது. குருக்களை குருக்களாக மதிக்க வேண்டும். நாம் வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் அதிகாரமிக்கவர்கள் மிக உயர்ந்த கல்விமான்கள் மிக உயர்ந்த பதவி படைத்தவர்கள் என்பதற்காக குருக்களை யாராலும் மட்டம் தட்டி குறைவாக மதிப்பிடவே முடியாது கூடாது. குருக்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள். மக்களுடைய பணியாற்றுவதற்காக மோசனை போல அபிரகாமை போல கடவுள் அனுப்பி இருக்கின்றார். அவர்களை குருக்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தால் அவர்களுக்குரிய பலனை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை ஏற்றுக்கொள்கிறவரை என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரை தந்தையை என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். நீ எதெல்லாம் மண்ணகத்தில் கட்டவாயோ அது கட்டப்படும், விண்ணகத்தில் கட்டப்படும். எதெல்லாம் மண்ணகத்தில் கட்ட அவிழ்ப்பாயோ அதெல்லாம் விண்ணகத்திலும் அவிழ்க்கப்படும். பேய்களை ஒட்டவும், நோய்களை குணப்படுத்தவும், நற்செய்து அறிவிக்கவும், சிறைப்பட்டு விடுதல் அடைக்கவும், குருடர் பார்வை பெறவும், அற்புதங்களை செய்து மக்களை விடுவிக்குவதற்காகவும் உன்னை நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி அறுவடை மிகுதியாக அந்த அறுவடைக்காக பணியாட்களை அனுப்பி தம்முடைய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். சாதாரண மக்களுக்கு கடவுள் கொடுக்கவில்லை. இயேசு தம்முடைய குருக்களுக்கு மட்டும்தான் அதை கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னதான் குருக்களை கேவலமாக பேசினாலும் இயேசு ஒரு நாளும் குருக்களை உங்கள் சார்பாக இருந்து உங்களோடு கூட சேர்ந்து குருக்களை எதிர்த்து நிற்கவே மாட்டார். பச்சை மரத்துக்கு இப்படி செய்கிறார்கள், பட்ட மரத்து உங்களுக்கு எவ்வளவோ செய்வார்கள் என்று குருக்கள் பக்கம்தான் எப்பொழுதும் ஆண்டவரையே சிறப்பார். நீங்க என்ன வேணா பேசிக்கங்க. என்னதான் குருக்கள் பாவியா இருந்தாலும் அவர்களை பக்குவப்படுத்தி தம்முடைய பணிக்காக அவரை தயார்படுத்துவது இயேசுவனுடைய பணி. நீங்கள் செய்ய முடியாது, ஆனால் இயேசு உங்களை விட அதிக அக்கறை கொண்டவராக எங்கள் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். ஆக குருக்களை ஆண்டவர் இயேசு உங்களை விட தம்மை தமக்கான பணியாளர்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்லுகிற என் சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தவர் கைமார் பெறாமல் போகார் என்று சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளவு வேணா மொட்டை கடிதாசி எழுதுங்க, எவ்வளவு வேணா குருக்களை கேவலமா பேசுங்க, ஊர் பூரம் பரப்புங்க, ஒரு பங்குல இருந்து இன்னொரு பங்குக்கு போனா இந்த பங்குல இருந்து அந்த பங்குல இருக்கிறவங்கிட்டாலும் சொல்லி எங்க சாமியார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளு, அந்த கேரக்டர் இருந்தார் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லி மறுபடியும் இங்க எவ்வளவு நீங்கள் இடைஞ்சல் பண்ணினீர்களோ அதே இடைஞ்சலை அங்கிருக்கிற இவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற அங்கு இதே போல மோசமாக இருக்கிற ஒவ்வொரு பங்கில இருக்கிறவர்களை தொடர்பு கொண்டு அந்த குருக்களை பற்றி தொடர்ந்து அவர்களுக்கு அவமானத்தையும் கேவலத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஒன்று நிச்சயம், இப்படிப்பட்ட குருக்களுக்கு எதிராக இருக்கிற மக்கள் ஒரு நாளும் அவருடைய சந்ததிகள் நன்றாகவே வாழ்ந்ததில்லை. அது வரலாறு. இனியும் அப்படி பண்ணுகிறவர்கள் அவருடைய குடும்பமும் நன்றாக இருக்காது. சொல்லுவது செய்வது சுலபம், ஆனால் அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிக்கும் போதுதான் ஏண்டா செய்தோம் என்று நினைப்பார்கள். விதைத்தது விதைத்தது தான், அதனுடைய பலனை உன் சந்ததி பல சந்ததியின் மீது கணக்கு கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். குருக்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் உங்களை சகோதரனாக உங்களுடைய நண்பராக பிள்ளையாக அண்ணனாக தம்பியாக பார்த்து அவர்களோடு
உறவாடி அவர்களை நல்வழிப்படுத்த அவர்கள் வாழ்க்கையிலே உதவியாக இருக்க ஒவ்வொருவரும் இயல வேண்டும். ஒரு குருவான தவறாக இருக்கிறார் என்றால் அவரை பற்றி ஊரெல்லாம் ஒட்டக்கடிதாசி எழுதுவதனால் என்ன பலன்? ஊரெல்லாம் உங்கள் பங்கு தந்தை பற்றி பேசி கேவலப்படுத்துவதனால் என்ன பலன்? அவருக்குரிய உண்மையாகவே பங்கு குருக்களின் மீது குருக்களின் மீது அக்கறை இருந்தால் அந்த குருக்களிடம் பக்குவமாக சென்று உன் தம்பியாக உன் மகனாக உன் சகோதரனாக உங்களுடைய அண்ணனாக தம்பியாக பார்த்து அவர்களை வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். இதுதான் நம்மாலான ஆயர்களுக்கு உதவியை செய்வது என்பது. பல சமயம் குருக்களை தவறான பாதையில் வழிநடத்தக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். தவறான ஆலோசனை கொடுக்கிறவர்கள் உண்டு. தவறான வழியில் வழி நடத்தி சென்று அவர் கடைசியில் பிரச்சனை சிக்க வைப்பதையும் பல சமயங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படி செய்கிறவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். தம் பிள்ளைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் ஆசீர்வாதங்களை கொடுப்பதில்லை. அன்பிக்கினவர்கள், இதனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதனால்தான் இன்று எல்லா பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை குருக்களாக அனுப்புவதற்கு தயங்குகிறார்கள். தம் பிள்ளைகளும் இப்படிப்பட்ட அவமானத்தை சந்திக்க வேண்டி வரும் என்பதற்காக தேவ அழைத்தலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் பிள்ளைகளை குருக்களாக அனுப்புவதில்லை. தேவ அழைத்து குறைந்து கொண்டே போகிறது. இப்படியே போனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது குருக்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும். இன்று 500 குடும்பத்துக்கு ஒரு குருவானவர் இருப்பார், நாளைக்கு 1000-50000 குடும்பங்களுக்கு ஒரு குருவு கூட கிடைக்காத நிலை ஒரு நாள் வரும். திருப்பலி கிடைக்காமல் பேயா அலைவார்கள். ஜெபிக்க மந்திரிக்க அருட்சாதனங்களை கொடுப்பதற்கு குருக்களுக்காக ஏங்கி தவிக்கிற காலம் நிச்சயமாக வரும். குருக்களை மதிப்போம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளவு இறை தூதர்கள் இல்லாத ஒரு ஒரு அடிமைத்தனத்தை அனுபவினாரோ அதே போல ஒரு அடிமைத்தனம் வரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது யாரும் கோயிலுக்கு வர முடியாத ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக உங்கள் கரங்களை உயர்த்த வேண்டாம். குருக்களுக்காக ஜபம் செய்யுங்கள். தேவ அழைத்திற்காக ஜபம் செய்யுங்கள். இப்பொழுது இருக்கிற குருக்கள் எல்லாம் சரியில்லை என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்ல குருக்களாக நீங்கள் தியாகம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளை நல்ல குருக்களாக உயர்த்துங்கள். இப்பொழுது இருக்கிற குருக்களை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குருக்களாக அனுப்புங்கள். அல்லது நீங்கள் குருத்துவத்தை தேர்ந்து கொள்ளுங்கள். திருமணத்துக்கு முன்னதாக நீங்கள் குருத்துவத்துக்கு நீங்கள் முன்னே வாருங்கள். அன்பிக்கினிய சகோதர சகோதரர்களே, குருக்களுக்காக ஜபம் செய்வோம். குருக்கள் இல்லை என்றால் திருப்பலி இல்லை, நற்கரணை இல்லை, அருட்சாதனங்கள் இல்லை. எவ்வளவு பெரிய பொறுப்பு கடவுள் கொடுத்திருக்கிறா தெரியுங்களா? உலகத்திலே இருக்கிற நம்முடைய நாட்டின் ஜனாதிபதியை விட, அமெரிக்க ஜனாதிபதியை விட, மிக உயர்ந்த அதிகாரம் படைத்தவரை விட குருக்கள் மேலானவர்களாக கடவுள் உயர்த்து வைத்திருக்கிறார். குருக்களுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு யாருக்குமே கிடையாது. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, ஜான் மரி வியானி சொல்லுகிறார், ஒரு குருவானுக்கு கிடைக்கிற இறை ஆசிர், ஒரு குருவுக்கு இருக்கிற அதிகாரம், அவர்களுக்கு இருக்கிற இறை ஆற்றல் நாம் உணர்ந்தோம் என்றால் யாராலும் உயிரோடு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக உயர்ந்த கற்பனை கெட்டாத ஆற்றலை ஆண்டவர் படைத்திருக்கிறார். குருக்கள் யார் மீது கைவிதி ஜபிக்கிறாரோ அவர்களை கடவுள் குணமாக்குறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த ஆளுமையை கொடுத்திருக்கின்றார். அன்புக்கினே சகோதர சகோதரி, இந்த கைகள் சாதாரண கைகள் தான். ஆனா அந்த ஜபத்தின் வழியாக அப்ப ரசத்தின் மீது கைகளை வைக்கிற பொழுது ஆவியானவர் அங்கே வருகிறார். அந்த அப்பமும் ரசமும் அந்த வார்த்தை இந்த அடையாளங்கள் மூலமாக திரு விருந்து நமக்கு இறை பிரசன்னம் அந்த நற்கரணியாக மாறுகிறது. வேறு உலகத்தில் எவ்வளவு நீங்களே வையுங்க. இப்ப பாருங்க, திருப்பலி வந்து டிவியில பாக்குறாங்க, தொலைக்காட்சியில பாக்குறாங்க. சிஎஸ்சி மக்கள் மாதிரி ஆர்சி மக்களும் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கத்தை அப்படியே வருது. ஏன் நம்ம செஞ்சா என்ன, அப்போ சாப்பிடாம நம்ம நற்கனை வாங்காம கஷ்டமா இருக்குது. அவங்களாவே நற்பனை வாங்கிட்டு டேபிள்ல கொஞ்சம் அப்பத்தை வச்சுட்டு அப்பத்தை பிரெட்டை வச்சுட்டு ஒயின் வாங்கி கொஞ்சம் அதை எடுத்து இதுரா கடவுளுடைய திரு உடல் துரத்தம் என்று அவர்களை சாப்பிடுவார்கள். ஒரு காலவரம், ஒரு காலத்திலே இந்த பூசை புஸ்தெல்லாம் அவங்களே விலைக்கு வாங்கிட்டு அந்த பூசை நடக்கும் போது அதே மாதிரி கத்துக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தர் பூசை வைக்க போறாங்க பாரு.
இந்த கலாச்சார வரப்பு நாங்களே பூசை வச்சுக்கிறோம், நீங்க மட்டும் தான் வைக்கணுமா? நீங்க என்ன சரிங்க? அதே மாதிரி நான் கத்துக்கிட்டோம், 1000 திருப்பலி பார்த்துட்டோம்ல, நாங்க எவ்வளவு 10,000 பூசை நாங்க பார்த்துருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொந்தமா ஜபம் பண்ணிக்கிறோம், அதே ஜபம் தானே நாங்க எழுதி மனப்பம் பண்ணி செய்யறோம். பண்ணிக்கலாம், ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க மாட்டார். வருங்காலத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகளா நடக்க போகிறது என்பதை மறந்து விட வேண்டாம். அன்பிக்கினிய சகோதர சகோதரர், இந்த பிளாக் மேஜிக் சொல்லிட்டு கேரளாவில் இருக்குது. நற்கரணியை திருப்பலியிலே கையில வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் அவங்கள்ட்ட வித்தா 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. அவங்க நம்புறாங்க பிசாசுக்குரிய மக்கள் பிளாக் மாஸ் கருப்பு திருப்பலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நற்கரணி இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்த 25,000 பணம் கொடுத்து வாங்கிட்டு அதை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அதை மையத்தில் வைத்து அத்தனை பேரும் அதை மிதிக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை, இயேசுவை மிதிக்க வேண்டும். சாத்தானுடைய வேலை இன்னைக்கு திருப்பலி கிடைக்கலையே, நன்மை வாங்க முடியல, எத்தனை பேர் இயங்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் திருப்பலி பாதியில வந்திருக்காங்க, எத்தனை பேர் பூசைக்கு வெளியே நின்று இருக்கிறாங்க, திருப்பலிக்கு வராம வீட்டுல டிவி பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தவங்க, எத்தனை பேர் பாவத்தோடு நன்மை வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை பேர் பூசையில வந்து உட்காந்துக்கிட்டு செல்போன் நோண்டிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தண்டனை தான் இன்று நாம் திருப்பலி இல்லாம கஷ்டப்பட்டோம். இப்பதான் திருப்பலி கிடைக்கலன்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன வேறு விதமாக வீட்டிலேயே டேபிளும் டிவிக்கு முன்னால ஒரு டேபிளை போட்டு துணியை விரிச்சு போட்டு அங்க அப்பப்போ ரசதும் வச்சுட்டு அதை எடுத்து திருவந்த சமயத்துல அவங்க உட்கொள்ளுகிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு அவங்களே ஒரு வீட்டுல இருக்கிறவங்களே யாராவது திருப்பள்ளி நல்லா செய்ய தெரிஞ்சவங்கள வீட்டுல பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்களா துணியை கட்டிக்கிட்டு சாமியாரமா பங்கு சாமியாரமா பூசை வைக்கிறத பார்த்து எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். பாரு என் பையன் பூசை வைப்பான் வீட்டுல அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிப்போம். இனி வருங்காலத்துல அப்படித்தான் எல்லாரும் செய்ய போறாங்க. எங்களுக்கு சாமியார் வேணாம், நாங்களே நாங்க ஒவ்வொரு வீட்லயும் சபை வச்சுக்கிறோம், பூசை பண்ணிக்கிறோம், நாங்களே செய்தி பரிமாறிக்கொள்கிறோம். எங்க வீட்டுல அன்பியமா இருக்கு, நாங்களே நற்கரணை கொண்டாடிக்கிறோம். சிஎஸ்சி மக்களுக்கு நாங்க செய்யறாங்களே அது மாதிரி நாங்களும் பண்ணிட்டு போறோம். எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல என்று அவர் செய்யக்கூடிய காலம். எல்லா விதாண்டவாதமும் பண்ணிக்கிட்டு இருந்த மக்கள் இதையும் அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள். என்னதான் செஞ்சாலும் அது திருப்பலி இல்லை, அது கடவுள் நிந்தனை. அன்புக்கு நீ சகோதர சகோதரிகளே, குருக்களுக்காக ஜெபிப்போம். நம் பங்கிலே குருத்துவ அழைத்தலுக்காக இளைஞர்களை ஊக்கப்படுத்துவோம். நற்செய்தி பணிக்காக ஜபம் செய்வோம். குருக்கள் இன்னும் சிறப்பாக பணியாற்றிட அவர்களுக்கு ஆன்மீகத்திலும் உடலளவிலும் உள்ளத்திலும் இறையருளை நிறைவாக பெற்று நல்ல குருக்களாக வாழ ஜபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உன்னை பிரதிநிதிகளாக நீர் குருக்களை ஏற்படுத்தினீர். அந்த குருத்துவத்துக்காக நன்றி. இந்த பணி குருத்துவத்துக்காக பொது குருத்துவத்துக்காக நன்றி. எல்லோரும் உடைய சித்தத்தை ஏற்று அறுவடையை நிறைவாக அறுவடை செய்ய உழைக்க அருள்தார். எல்லா குருக்களையும் ஆசீர்வதியுங்கள், அவர்களுடைய ஆன்மீக நலனை அதிகப்படுத்தும். நீர் அவர்களோடு இருந்து செய்கிற அற்புதங்களை அதிகப்படுத்தி அவர்கள் மிகச்சிறந்த நல்ல குருக்களாக வாழ அருள்தார். இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீ வாழ்த்து பெறுவராக. ஏனெனும் இது வல்லாண்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீ வாழ்த்து பெறுவராக. ஏனெனும் இது வல்லாண்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித விளைப்பு பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மான இப்பல் எல்லாம் அல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை புனித ஜான் மரி வியானி என்னும் உம் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள அமை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
நீ பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது, ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இயப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்றும் கூழியும் உரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவையும் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் முதல் திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தாலும், மேல் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டாலும் இருந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக அனைத்து குருக்களுக்காகவும் இருந்த அனைவருக்காகவும், முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் தூர்முக வழியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு, பிடித்த திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியா பிடித்த சலேத் மாதா, இன்னும் நாங்கள் விழா கொண்டாடும் பிடித்த ஜான் மரியவியானி, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமரளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிக்கு கனி விடுங்கள். அருளும் உண்டாடுகிறோம். உமது இறைக்குதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்தன் வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் துறவியின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருபலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தெழுகிறார். இன்னொரு வாழ்நாற்று செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மர், இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குனவர். இச்செம்மரின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோ. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, புனித ஜான் மரிய வியானியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதெல்லாம் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் போரிவோம். அச்சிட்ட செலவை அடையாளத்தினாலே சொத்து கிடந்த சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகத்துவம் ஆவியாரின் பெயராலே பிரைசுலாத் ஹலேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. புனித ஜான் மரியவியானியே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே, இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களின் அனைவரின் சார்பாக விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் அனைத்து குருக்களுக்கும் பங்கு குருக்களுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். Dear fathers, we wish you a happy feast.